கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து பயன்பெற எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆழமான வேதாகம கல்லூரி பாடங்களை நீங்கள் வீட்டிலிருந்தே படிக்க ஒரு அருமையான எளிய வாய்ப்பு. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். நாம் ஆதியாகம புத்தகத்திலும் தொடர் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் கூட இதனுடைய தொடர்ச்சியாக கடைசி பாடமாக இன்று நாம் ஆதியாகம புத்தகத்தை முழுமையாக ஒரு அவுட்லைனாக நாம் படிக்க இருக்கிறோம். எப்பொழுதும் போல நோட்டு பேனோடு அமர்ந்து படித்து குறிப்பெடுத்து நீங்கள் பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசம் இயக்குனரும் 40 ஆண்டுகளாக போதக பணியில் இருக்கிற அருமையான போதகர் டாக்டர் பிலமன் ராஜா அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பாய் அழைக்கிறேன். தொடக்க நூலாகிய பைபிளின் முதல் நூல் ஆதியாகமம், இதை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். படைப்பா பரிணாமமா? பைபிளில் சொல்லப்பட்டவைகள் கற்பனையானவைகள், ஆதாரம் இல்லை என்ற ஒரு பேச்சும் பரிணாம கொள்கைக்கு பைபிள் ஒத்து போகிறது என்று பைபிளை மாற்றி விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தை நாம் தொடர்ந்து படித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். தொடர்ந்து படித்து உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தின யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் சொல்லுகிறேன். ஏறக்குறைய ஓராண்டுக்கு அதிகமாக இதை படித்திருக்கிறோம். 1533 வசனங்கள், 50 அதிகாரங்கள். பைபிளிலே 4வது மிகப்பெரிய நூல் இந்த நூல். 700 பக்கங்கள், 600 பக்க குறிப்புகள், இவையெல்லாம் சேர்ந்து இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகம நூலை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்திருக்கிறோம். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். இன்று அந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தினுடைய ஃபைனல் சம்மரி, இறுதி குறிப்பாக சுருக்கமாக நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜெனிசிஸ் என்று சொல்லுகிற இந்த தொடக்க நூல் பைபிளின் அடித்தள நூலாக புத்தகமாக அது இருக்கிறது. இதில் முக்கியமான பாடங்கள் படிப்பினை என்னவென்றால், ஆதியாகமம் என்ற இந்த தொடக்க நூல் கடவுளால் தூண்டப்பட்டு அருளப்பட்டது. பைபிள் நூல் அனைத்துமே கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். தொடக்க நூல் என்ற இந்த நூல் எதை நமக்கு விளக்குகிறது என்றால், இந்த ஆதியாகமம் உலகம் எப்போது எப்படி உருவாக்கப்பட்டது, யாரால் ஏன் உருவாக்கப்பட்டது, மனித குலத்தின் தோற்றம் என்று ஆரம்பித்தது. கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உண்மையான உருவம் என்ன? இந்த உலகில் கடவுள் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் முதல் முதலில் படைத்தார். அவர்களின் மூலமாக மாத்திரமே மனுக்குலம் உண்டானதென்றும், ஒரு செல் அமீபாவில் இருந்தோ அல்லது பரிணாம வளர்ச்சியினாலோ மனுக்குலம் உருவாகவில்லை என்பதை இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமம் தெள்ளம் தெளிவாக நமக்கு பேசியதை நாம் படித்தோம். தீமைக்கும் மரணத்திற்கும் காரணம் கடவுள் அல்ல, கடவுளின் சட்டங்களை மீறுவதினாலே இவைகள் வந்தது என்பதை இந்த தொடக்க நூல் சொல்லுகிறது. கடவுளின் படைப்பிலே மனிதன் நித்தியமாக வாழும்படியான திட்டம்தான் இருந்தது. தீமையை மனிதன் தேர்வு செய்ததினாலே சாத்தானாலே மனிதனுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதுதான் மரணம். ஆனால் மரணம் என்று ஒன்று ஏற்பட்டு விட்டதென்றால், கடவுளை நம்புகிற எல்லாருடைய வாயாலையும் சாத்தான் ஒரு வெற்றிகரமான வார்த்தையை பேச வைத்து விடுகிறான். ஏன் கடவுள் இந்த மரணத்தை அனுமதித்தார் என்று கடவுளின் மீது, கடவுளை நம்புகிற மக்கள் வாயாலேயே
குறை சொல்ல வைத்து அவன் வெற்றி பெறுகிறான். ஏதென் தோட்டத்தின் கீழ்ப்படியாமை மனுக்குலத்திற்கு சாத்தான் கொடுத்த பரிசுதான் மரணம். நன்மை தீமை அறிகிற பழத்தை அந்த கனியை உண்ண வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் வாழ்வின் மரமாகிய அந்த கனியை உண்ணலாம், நீடித்து வாழ்கின்ற வழியை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி சொன்னார். மறந்து போய்விட வேண்டாம். இதனுடைய முக்கியமான பாடமாகிய படிப்பினையை நாம் கவனிக்கும் பொழுது, God is gracious. The Genesis is inspired. The God of the Bible is gracious. தொடக்க நூல் கடவுளால் ஏவப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டதென்றும், கடவுள் என்பவர் வேதாகமத்து பைபிளின் கர்த்தர் என்பவர் கருணையுள்ள கிருபை எண்ணம் கொண்டவர், உள்ளம் கொண்டவர் என்பதை அது தெளிவாக நமக்கு பேசுகிறது. கடவுள் கருணையுள்ளவர். பழைய ஏற்பாடு பிதாவை வெளிப்படுத்துகிறது. நற்செய்தி நூல்கள் குமாரனை வெளிப்படுத்துகிறது. பைபிளின் மற்ற பகுதிகள் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய காரியங்களை வெளிப்படுத்துகின்றன. பிதாவாகிய கடவுள் கருணையுள்ளவர் என்பதை இந்த தொடக்க நூல் தெளிவாக சொல்லுகிறது. கருணை என்பது, அருள் என்பது, இரக்கம் என்பது, கிருபை என்பது பல காரியங்களை குறிக்கிறது. தாராள மனப்பான்மையை அது குறிக்கிறது. கருணை என்ற கிருபை, இந்த அருள், இது பல காரியங்களை பேசுகிறது. அதில் தாராள மனப்பான்மையை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். அவர் உருவாக்கும் உலகிலே அவருடைய பெருந்தன்மை எப்படிப்பட்டது என்பதை இந்த தொடக்க நூலை படிப்பதன் மூலமாக நாம் காண முடியும். சில வெறுமையான, சாதாரணமான, சங்கடமான இடமல்ல கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது இருந்தது. ஒருவன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும், பைபிளிலே மித்துசாலா என்பவன் 969 ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஏன் இதை நான் ஞாபகப்படுத்துறேன்னா, 1000 வருஷம் மனுஷன் வாழ்ந்தாலும் அவன் அனுபவிக்க முடியாத வண்ணங்களும் வகைகளும் வடிவங்களும் ஒளிகளும் மனதை கவரக்கூடிய வித்தியாசப்பட்ட வகைப்பாடுகள் எல்லாம் இன்னும் அதை தாண்டி மனிதனுடைய தேவையை விட அதிகமான மிக அழகான ஒரு உலகத்தை கடவுள் படைத்து கடைசியிலே மனிதனை படைத்தார். வேறு எதிலும் இருந்து மனிதனை அவர் உருவாக்கவில்லை என்பதை அவருடைய கிருபையுள்ள குணமானது, தாராள மனப்பான்மையானது நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. மனிதனுக்கு சிந்தனையை அவர் கொடுத்தார். அவர் கொடுத்த சிந்தனையை உருவாக்கத்தக்கதாக ஒரு உயிரினத்தின் மனதில் கொண்டு செயல்படும்படியாக மனிதனை அவர் படைத்தார். மிக சாதாரணமான செயல்களும் தேவைகளும் அது நமக்கு கவனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருடைய கிருபை என்ற இந்த இரக்கத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த தொடக்க நூல் ஆதியாகமம் நம்மிடத்தில் பேசுகிறது. கடவுள் அன்பானவர், இரக்கமுள்ளவர் என்று இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமம் சொல்கிறது. கடவுளாகிய தன்னை நிராகரிக்க மனிதனை காப்பாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை அவர் வகுத்தார். பிளான் ஆஃப் சால்வேஷன், மீட்பின் திட்டம், விடுதலையின் திட்டம். கடவுளை வேண்டான்னு நிராகரித்தாலும், பைபிள் கடவுளை நான் நம்ப மாட்டேன், பைபிள் கடவுள் எனக்கு தேவையில்லை என்று நிராகரித்தாலும், அவருடைய தன்மை என்பது இரக்கமும் அன்பும் உள்ளது என்பதை இது சொல்லுகிறது. மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அழித்து கடவுள் கொடுத்த அழகான இந்த படைப்பையும் அழித்து நிர்மூலமாக்கிக் கொண்டே வருகிறான். ஆதாம் முதல் நோவா வரை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாம் கவனித்தோம் அல்லவா. எவ்வளவு சொன்னாலும் மனிதன் மீறி மீறி தள்ளாடி தடுமாறி விழுந்தார்கள். மீண்டும் அவர்களை எழ வைத்து வாழ வைக்கின்ற அன்பும் இரக்கமும் உள்ளவர் என்பதை இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமம் நம்மிடத்திலே பேசுகிறது.
மனிதனுடைய மீறி நடந்த இந்த செயலினுடைய விளைவாக இயற்கையினுடைய நிலைத்த தன்மையிலே மாறுகிறது. என்வயர்மெண்ட் சேஞ்சுன்னுவாங்க, குளோபல் வார்மிங் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இது அப்பொழுதே தொடங்கினது. ஆம், கடவுள் படைத்த உலகமானது நோவா என்பவரின் காலத்தில் மாபெரும் வெள்ளமாக பேராளியை போல வந்து இந்த உலகத்தை அழித்து நிர்மூலமாக்கியது என்பது மனிதன் கடவுள் படைத்த நிலையை நிராகரித்ததனுடைய விளைவு. அதை இன்றும் மனுக்குலம் செய்து கொண்டிருக்கிறது. மனுக்குலமே பைபிளை கொஞ்சமேனும் கிஞ்சுதேனும் காது கொடுத்து கேளுங்கள் என்று நம்மை பார்த்து இந்த பைபிள் பேசுகிறது. மனுக்குலத்திற்கான கடவுளினுடைய இறுதி நோக்கம், கடைசியான நோக்கம் என்ன என்பதை இந்த நூல் சொல்லுகிறது. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து காப்பாற்றி அவர் முதல் முதலில் திட்டம் வைத்தார் அல்லவா, நீடித்த வாழ்வு, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கான வழி என்ன என்பதை, எங்கே துவங்கினது என்பதை இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமம் பேசுகிறது. டிஸ்பிலீவர்ஸ் அண்ட் டவுட்டர்ஸ், அவநம்பிக்கை உள்ளவர்கள், மறுப்பவர்கள், கேலி செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த தொடக்க நூல் பதில் சொல்லுகிறது. சந்தேகங்கள் வந்து வந்து போகும் மனிதனுக்கு தொடக்க நூலாகிய ஆதியாகமம் எப்போதும் நிலைத்திருக்கிறது. ஏசாயா 40:8 புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. தொடக்க நூலாகிய ஆதியாகமம் இதைத்தான் பேசுகிறது. புல் வாடுகிறது, பூ மங்குகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை தொடக்க நூல் மீண்டும் மீண்டும் பேசுகிறது. பைபிளின் மீது நம்பிக்கை கொண்ட குடும்பங்களே, தகப்பனே, தாயே, வயதானவர்களே, சிறியவர்களே, வாலிபரே, வயோதிபரே, யாரானாலும் சரி, தீவிரமாக தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தை வரி வரியாக படிக்கும்படியாக உங்களை மீண்டும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். சந்தேகம் கொண்டவர்கள், பைபிளை நம்ப மறுப்பவர்கள், பைபிள் எங்கள் மேலே திணிக்கப்பட்டது, எங்களுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை, பைபிள் ஒரு அந்நிய காரியம், நமக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்று இன்று யாரும் சொல்லவில்லை, அன்று முதலே சொல்லிக் கொண்டிருந்தாலும் பைபிள் ஆகிய இந்த நூல், ஒவ்வொரு நூலும், 66 நூலும் புத்தகமும் ஏன் நாம் அதை நம்பித்தான் ஆக வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. புதை படிவ பதிவுகள் போன்றவை, ஃபாசில், அதை கொண்டு பைபிள் தேவையில்லை, பைபிள் தவறு, பைபிளுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் வரலாறு முழுவதும் பைபிளுக்கு விரோதமான சந்தேகங்கள், பைபிளை பற்றிய சிக்கலான கேள்விகள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் உற்று கவனித்து பார்க்கும் பொழுது, ஆராய்ச்சி செய்து, இது தவறு, அது தவறு, இப்படி இல்லை, அப்படி இல்லை, இதை நம்ப தேவையில்லை, இது மனிதனுடையது என்று அவர்கள் போராடி அதை நிரூபிக்க எல்லா வேலைகளும் சொல்லிக்கொண்டே வந்து, ஒவ்வொரு கணக்கும் முடிவு என்ற ஈவு என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்த ஈவு ஆகிய முடிவு என்னவாக வந்ததென்றால், இந்த பைபிளில் சொல்லப்பட்டவைகள் நிச்சயமான உண்மையானவைகள் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. நீங்களே ஒப்பிட்டு பாருங்களேன், பைபிளை தப்புன்னு சொல்றதுக்காக கூட ஒரு முறை படிங்களேன், அப்பொழுதாவது அதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதா வேணாமா என்ற முடிவெடுப்போம். ஆனாலும் வேதத்தை நம்புகிற குடும்பமே, வேதத்தை படிக்க நேரமில்லை என்று சொல்ல வேண்டாம், மறந்து போய்விட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நித்தியமாக தீர்மானிக்க போகிற பங்கில் வேதத்திற்கு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு முறை பைபிளை தவறென்றும் பைபிள் வேண்டாம் என்றும் சொல்லப்படுகிற காரியம் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு முறை பைபிளில் சொல்லப்பட்டது உண்மையானது என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைகள் மாற்றி அமைக்கப்படவில்லை, ஆனால் அது தவறு என்று சொன்னவர்கள் தான் கடைசியிலே தங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று, திறந்த மனதுடனும் தெளிவான பார்வையுடனும்
ஆதாரங்களை அறிந்து கொள்கின்ற மனப்பக்குவத்தோடும் படிக்கிறவர்களுக்கு பைபிள் சத்தியமான உண்மையாக தெரிகிறது. அதை குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வருகிறவர்களுக்கு குறை மாத்திரமே கண்ணுக்கு தெரியும். இந்த தொடக்க நூல் கடவுளுடைய கிருபையை பற்றி, இரக்கத்தை பற்றி, அருளை பற்றி பேசுகிறது. கடவுளுடைய கிருபை கிரேஸ், ஜெனரஸ், அது தாராளமானது, தாட்ஃபுல், சிந்தனை உள்ளது, மெர்சிஃபுல், இரக்கமும் கருணையும் உள்ளது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். மனிதனுடைய பாவம் அந்த நிலையில் இருந்த விடுதலை என்பது ஃபெய்த், நம்பிக்கையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக இந்த ரட்சிப்பு வருகிறது. சால்வேஷன் இஸ் பை ஃபெய்த் அப்படின்றத இது தெளிவாக பேசுகிறது. ஆதியாகமம் தொடக்க நூல் 15:5-6 இப்படி சொல்லுகிறது. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நன்றாக கவனியுங்கள், கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே பேசுகிறார், நட்சத்திரங்களை என்ன சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் இதை இந்த இடத்துல நான் நினைவுபடுத்துகிறேன் என்றால், ஏதேன் தோட்டத்திலே ரெண்டு பிள்ளைகள், ஒருவன் மரித்தான், இன்னொருவன் மாத்திரம் உயிரிழந்தான், அவன் தண்டனை பெற்றவனானான். அடுத்து குழந்தை பிறந்தது, அப்புறம் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது, பாவத்தினுடைய கொடூரத்தின் உச்சம். இதனுடைய விளைவு நோவாவும் அவன் குடும்பமும் மாத்திரம் பிழைக்கிறது. அதிலிருந்து உலகத்திலே மீண்டும் இந்த சந்ததி வளர்ந்து பெறுகிறது. இப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறார், உன் சந்ததி கடலின் மணலை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது சொன்ன பொழுது அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, ஆனாலும் அது நிறைவேறியது. அந்த வம்சத்திலே, அந்த சந்ததியிலே இயேசு வந்தார். அது தேவனுடைய தெய்வீக திட்டமாய் இருந்தது. அவர் நம்முடைய மீட்பராக வந்தார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆம், விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள், நற்குணசாலிகள். பைபிளை நம்புங்கள். பைபிளை நம்புவதற்காக பைபிளை வாசியுங்கள். பைபிளை வாசிப்பதினாலே அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொண்டதினாலே அதை நம்புங்கள். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. ஆம், இந்த பைபிளை நம் பிள்ளைகள் கற்க கசடு அற, பைபிளை நம்பி தோன்ற ஒரு எண்ணத்தில் நாம இருக்கிறோம். ஆனால் பைபிளுக்கு விரோதமான கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அதை போதகர் பார்த்துக்குவாரு, பெரியவங்க பார்த்துக்குவாங்க, நாங்கள்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதோட அவ்வளவுதான்றவங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அதன் மீது எழுப்பப்படுகிற சந்தேகங்கள் நமக்கானாலும் சரி, பிறரால் குற்றஞ்சாட்டப்படுகிற சந்தேகங்களானாலும் சரி, நம்முடைய ஐயம் தீரும்படியாக நாம் அதை கசடர கற்க வேண்டும். நிற்க அதற்கு தக, கற்றதுக்கு ஏற்றாறு போல அதை நம்புவதுதான் நிற்பது, அதை சார்ந்திருப்பது. அதைத்தான் இந்த ஆபிரகாம் செய்தான். ஆனபடியினாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தின் தொடக்கம், ஆரம்பம் என்ற தொடக்கத்தில் இருந்தே கடவுள் என்ன சொன்னார் என்று மனிதன் நம்ப வேண்டும் என்று கடவுள் மனிதனிடத்துல டிமாண்ட் பண்றார், கோருகிறார். இந்த செய்தியை கேட்கிற மக்களே, நீங்கள் யாரானாலும் சரி, எந்த வயதுனாலும் சரி, நம்மிடத்திலே தொடக்க நூல் என்ன பேசுகிறது என்றால், இதை படித்தாயே, நான் தான் கடவுள், நான் தான் எல்லாவற்றையும் படைத்தேன், நான் மனிதனை மனிதனாக மாத்திரமே படைத்தேன், மனிதனை இன்னொன்னிலிருந்து நான் படைக்கவில்லை, அப்படி எனக்கு எந்த வல்லமை இல்லாமல், வல்லமை குறைந்தவர் அல்ல நான், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ சக்தி உள்ளவர் என்று அவர் நிரூபித்திருக்கிறாரே, அதை ஏன் நீ நம்பக்கூடாது என்று சொல்லி நம்மை பார்த்து அவர் நம்பிக்கையை என் மீது வையுங்கள் என்று உரிமை கோருகிறார். ஏனென்றால் படைத்தவர்
தன்னை யார் என்று நமக்கு நிரூபித்திருக்கிறார் என்பதை இந்த தொடக்க நூல் சொல்லுகிறது. சூழ்நிலைகள் என்னவானாலும் சரி, அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, பரலோகத்தின் கடவுளை நம்புங்கள் என்று மீண்டும் 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 இந்த தொடக்க நூலிலே வலியுறுத்தி கொண்டே வருகிறார். ஆதாம் இடத்திலே, ஆபேல் இடத்திலே, ஆதாமின் அடுத்த பிள்ளையின் இடத்திலே, நோவாவின் இடத்திலே, நோவாவின் சந்ததியின் இடத்திலே, ஆபிரகாம் இடத்திலே, ஈசாக் இடத்திலே, யாக்கோப் இடத்திலே, யோசேப்பின் இடத்திலே, மோசேயின் இடத்திலே, எஸ்தர் இடத்திலே என்று இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வரலாம். இவர்கள் எல்லாரிடத்தின் மூலமாக அவர் மீண்டும் மீண்டும் சொன்னது, என்னை நம்புங்கள், என்னை நம்புவதற்கான ஆதாரங்களை நான் பைபிளில் வைத்திருக்கிறேன், என்னை கண்மூடித்தனமாக நம்புங்கள் விசுவாசியங்கள் என்று அவர் அழைக்கவில்லை. என்னை பற்றி கேள்வி கேட்டு ஐயம் நீங்க, ஐயமற என்னை பற்றி கேள்வி கேட்டு பதில் கண்டுபிடித்து நம்புங்கள் என்று சொல்லி அவர் நம்மை அன்போடே அழைக்கின்றார். நம் உண்மையான தன்மைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நூல் சொல்லுகிறது. உலகம், நமது சமுதாயம் மற்றும் நம்முடைய கடவுள் யார் என்பதை பற்றி இந்த ஆதியாகமாகிய தொடக்க நூல் பேசுகிறது. தொடக்க நூல் பைபிளின் அடித்தள நூல், தொடர்ந்து படிப்போம். இன்னொரு புத்தகத்தை படிக்க நம்மை ஆயத்தப்படுத்தலாம். படியுங்கள். இதை குறித்த கேள்விகளுக்கு நீங்கள் எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆம், மனிதனுடைய மீட்பின் திட்டம் என்பது ஆதியாகமம் 3:15 திட்டமிடப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிறது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. மனிதனை படைக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்ற, பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்ற எண்ணமானது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பரம கடவுளினுடைய மனதிலே அது இருந்தது. அது ஏவாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாக வெளியே வந்தது. தீர்க்க தரிசனமாக, தீர்க்க தரிசிகள் எல்லாரின் மூலமாக தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. மத்தேயு என்ற அந்த நூலிலே அந்த மனுக்குல விடுதலை, பாவ விடுதலையினுடைய, பரலோக கடவுளினுடைய தெய்வீக திட்டம் என்பது வெளிப்படுத்தப்பட்டது, திட்டமிடப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. ஆம், இயேசு என்னும் கடவுளுடைய வார்த்தை இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். பாவ மன்னிப்புக்கு, பாவ பரிகாரத்திற்கு அநேக வழிகள் இருக்கிறது. பரிகாரம் என்பது பழையது, அதே நிலையில் இருக்கிறது, அது மறைக்கப்பட்டது என்று அர்த்தம். மன்னிப்பு என்பது அது இல்லாமல் ஆக்கப்பட்டது என்று அர்த்தம். பரிகாரமா மன்னிப்பா? பழையவைகள் இருப்பது மூடப்படுவதா, அல்லது எதுவுமே இல்லாத தூய்மையான பரிசுத்த நிலையா? யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு என்னும் மீட்பர், விடுதலையாளர், மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிற மீட்பர், இரட்சகர், விடுவிப்பவர் அவர் வந்தார். அவரை கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசித்து கடந்த கால பாவத்தை விட்டு மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் இரத்தத்திலே முழுகி எழுந்து பாவங்கள் கழுவப்படும்படியாக திருமுழுக்கு பெற்று கடவுளுடைய குடும்பத்தின் பிள்ளையாக இருப்பதற்கு, நித்திய மோட்சத்தில் போய் நாம் வாழ்வதற்கு துவக்கமாக வழியான வாசலான இயேசுவின் சரீரமாகிய சபைக்குள்ளே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதை அறிந்து பெற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடக்க இந்த தொடக்க நூல் நம்மை அன்போடே அழைக்கிறது. ஏற்கனவே இந்த நிலையை பெற்றிருந்தால் நம்முடைய விசுவாசம் உறுதியாய் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள மீண்டும் ஒருமுறை படிப்போம். நம் குடும்பங்களில் இருக்கிற எல்லாரையும் இதை நாம் உறுதிப்படுத்துவோம். உன்னதத்தின் தேவன் நாமே வெளிப்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்த மனிதர்களை கொண்டு இந்த பரிசுத்த வார்த்தைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்தலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பயனுள்ளதா இருக்கிறபடியினாலே இந்த தொடக்க நூலை குடும்பமாக தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம். இன்னொரு தொடர் பாடத்தில் மீண்டும் சந்திப்போம். அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், சிந்தனை உள்ளவராய் இருக்கின்றார், நம்மை தாங்கக்கூடியவராய் இருக்கிறார்,
அவரையும் அவர் வார்த்தையையும் தொடர்ந்து நம்பி தியானிப்போம். ஆமென். பிரியமானவே, இந்த நாளின் செய்தியை கேட்டிருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். அதிகம் புத்தத்திலிருந்து படைப்பு, பாவம், அதிலிருந்து தேவன் மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்கான வழி, அதை எப்படி உண்டாக்கினார், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரை எப்படி பாதுகாக்கப்பட்டது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்ற முற்பிதாக்களின் மூலம் வாழ்வியல் பாடங்கள், விசுவாசத்தை தூண்டக்கூடிய சிந்தனைகள் நம்மை நாமே கர்த்தருக்குள் நெருக்கமாக திடப்படுத்தியிருக்கும் என்று நான் உறுதியாக கர்த்தருக்குள் நம்புகிறேன். நல்லது பிரியமானலே, இனி நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான். ஆதியாம் புத்தகத்தில் உள்ள மொத்த வசனங்கள் எத்தனை? கேள்வி வடிவாக சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். ஆதியாம் புத்தகத்தில் உள்ள வசனங்கள் எத்தனை? கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே கிரேசியஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு வாரமும் இது நிகழப்படுகிறது. ஆகையால் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமை நல்ல பிதாவே, இரக்கமும் கிருபையும் கருணை உள்ளவரே, எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறவரே, எல்லாவற்றையும் முடிக்கிறவரே, ஆரம்பமும் முடிவும் இல்லாதவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட இங்கே உம்முடைய வார்த்தைகளை இந்த தொலைக்காட்சி வாயிலாக கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிங்க. உம்முடைய இரக்கம், கிருபை, சமாதானம் எல்லாரோடு இருக்கும்படியாக நான் நிச்சயிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களையும் அதிகாரிகளையும் நீர் ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லாரும் உமக்கு பயந்து உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214421, 9244314341. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.